ஓ மகா கணபதியே நமக, வணக்கம். மீனராசி நேயர்கள், இந்த வியாழப்பெயர்ச்சியை பொறுத்தளவு மீனராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும்? 9ஆம் இடத்தில் இருந்தது தானே ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க, இப்போ 10ஆம் இடத்திற்கு போக போகுதுன்னு சொல்கிறீங்களே, இது நன்மை பயக்குமா என்ற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் வருவது இயற்கை. ஆக உங்களுடைய குரு பகவான் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சொந்த வீடாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் போய் அமர்கிறார். ஆக 10ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் தான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. குரு பகவானுக்கு பேரே வந்து கேட்டிங்கன்னா தனகாரகன், புத்திரகாரகன்னு பேர். அப்போ அந்த தனகாரகனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய வரவு செலவுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு, பணபலம் ஏற்பட்டு, புதிய துறைகளிலே முன்னேற்றங்கள் ஏற்பட்டு, மிகச்சிறப்பானதொரு நல்வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ளக்கூடிய அனைத்து செய்திகளும் இந்த குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் ஒரு சில பேர்களுக்கு உங்களோட ஜாதகத்தில், அடிப்படை ஜாதகத்தில் தசாபுக்திகள் வலுவில்லாமல் இருக்குமானால் நீங்கள் தயவு செய்து கண்டுகொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால், ஆசைப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க. வேலையில் இருந்துக்கிட்டே வேலை தேடி இடமாற்றத்தை வச்சுக்கோங்க. 10ஆம் இடத்துல குரு வருகிற காரணத்தினால பரமகுரு 10ல் வர பதவிகள் பரிபோகம் என்று சொல்லுவது உண்டு. ஆக பதவிகள் பரிபோகம் அப்படின்னு சொல்கிறது ஒன்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க, வேலையில் இருந்துக்கிட்டே வேலை தேடுங்க, மாற்றங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் தயவுசெய்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆக மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இடையில் மீண்டும் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை பாதை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் முழுவதுமாக தீர்த்து கொள்வதற்குண்டான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் செல்லலாம். அடிப்படையாக இந்த 10ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால் அவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடு மன யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். கடன்பட்டு வீடு வாங்குவதும், கடன்பட்டு வாகனங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்போ உங்கள் தாராளமாக பக்கத்திலிருந்து நெருங்கி வரும். இதுவரைக்கும் பேங்க்காரன் நம்பலை, இப்போ தேடி வந்து லோன் கொடுக்குறான். இதுவரைக்கும் உங்களை பார்த்தா யாரும் பொறுப்பாக, இந்த புள்ள பொறுப்பாக தெரியலேன்னு நினச்சாங்க, இப்போ பொறுப்பான ஒரு பிள்ளையாக நினச்சிட்டு உங்களுக்கு உடனடியே வேலை கொடுக்குறாங்க. இதில் பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த மனவேற்றுமைகள் கம்ப்ளீட்டாக கலைந்து இந்த இடத்துல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் அம்மா ரெடி ஆகிடுவாங்க. அவங்களா அவங்க வேலையை பார்த்துக்கிற அளவுக்கு உடல்நலம் தேறி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் மூலமாக வரக்கூடிய கருத்து பேதங்கள் அகன்று உங்களுக்கு பெயரும் புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு தொடரும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லக்கூடிய கடன்களால், எதிரிகளால், வழக்குகளால் வரக்கூடிய துன்பங்கள் உங்களுக்கு குறையப் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனாக இருக்கக்கூடியவனே 6ஆம் இடத்தை பார்ப்பது என்பது நீங்களாகவே புத்திசாலித்தனமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அத்தனை சமாச்சாரத்தையும் புரிந்து கொண்டு வாழக்கூடியவராக இருப்பீங்க. இது பொதுவாகவே மீனராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள் என்றால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பீங்க. இவைகளெல்லாம் மாற்றமடைந்து மற்றவர்களோடு இணைந்து செயலாற்றி உலகத்தோடு உலகத்தின் பாதையில் ஓடி செல்ல வேண்டிய காலகட்டத்திற்கு உட்பட்ட காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதுபோல் கணவன் மனைவி குடும்ப பிரிவுகள் என்பது விலகி எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு கூரையின் கீழ் இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை பாதையை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் பணம் சம்பாதிக்கிறதுல குறைபாடுகள் இல்லை. உறவுகளில் தெளிவடைதல் என்று சொல்லக்கூடியது மிகச்சிறப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள், தள்ளிப்போட்ட காரியங்களை தடபுடலாக நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் சில குடும்பங்களுக்கு கிடைக்கும். ஆக கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது நட்டங்கள் இல்லாமல் லாபத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி. ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும், இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு மறுவேலை தேடுவது என்பதை தயவு செய்து செய்ய வேண்டாம். இருக்கிற வேலையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற தொழிலில் நட்டங்கள் ஏற்படுகின்றதா, நட்டத்தை குறைப்பதற்கு மட்டும் முயற்சி செய்யுங்கள். லாபத்தை நோக்கிய பயணம் வேண்டாம். மற்றவர்களோடு இணைந்து செயலாற்றுகிற போது ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடுகளை களைந்து கொள்ள ஆசைப்படுங்கள், அதை வளர்க்க வேண்டாம். இப்படிப்பட்ட செய்திகளுக்கு உண்டானதை நீங்கள் கவனித்துக் கொண்டீர்களானால் உறுதியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும். பயம் கொள்ள தேவையில்லை. ஆக இந்த குரு பெயர்ச்சி மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மின்னல் போல் இருக்கக்கூடிய, எப்பொழுதாவது மின்னல் அடிக்கும், அதுவும் பயமாக இருக்கும் அப்படிங்கிறக்கூடிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.